வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை என்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் 8 நவம்பர் 2021 பிளவ வருடம் ஐப்பசி 22 திங்கட்கிழமை சதுர்த்தி விரதம் வருகிறதுங்க. அன்றைய நாளில் விநாயகர் பெருமானை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் மற்றும் எந்த நேரத்தில் வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் என்கிற பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பிடித்து வைத்தால் பிள்ளையர் என்று சொல்வதற்கேற்ப வடிவமைக்கவும் வணங்கவும் எளிமையாக இருப்பவர் விநாயகர் பெருமான் தான். அதாவது எளிமையான மூர்த்தி என்றாலும் பெரும் கீர்த்தியை கொண்ட முழு முதற் கடவுள் இவர்தான். இவரை விலக்கிவிட்டு எந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளவே முடியாது என்பதுதான் இவரின் சிறப்பம்சமாக இருக்கிறதுங்க. பொதுவாகவே சங்கஷ்டம் என்றால் கஷ்டங்கள் சேர்தல் என்று பொருளாக இருக்கிறது. வாழ்வில் சேரும் சகல கஷ்டங்களையும் நீக்கும் சதுர்த்தி விரதம் நாளைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. பொதுவாகவே சதுர்த்தி விரதம் அதாவது நாளை மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. அதாவது விநாயகரை போலவே விரதங்களுக்குள் முதன்மையானதும் எளிமையானதும் சதுர்த்தி விரதம் தாங்க. முதன் முதலில் சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பிறகுதான் கிருத்திகை, ஏகாதசி, பௌர்ணமி போன்ற மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பொதுவான நீதியாக இருக்கிறதுங்க. அடக்கமின்றி தன்னை பார்த்து சிரித்த சந்திரனை ஒளியில்லாமல் போகும்படி சபித்தார் விநாயகர் பெருமான். கடும் தவத்துக்கு பிறகு ஒரு சதுர்த்தி தினத்தில் சந்திரனின் சாபத்தை நீக்கினார் கணநாதர். எனவே சந்திரபலம் பெற விரும்புவோர் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டுங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர், பிரம்மா, புருசண்டி முனிவர், செவ்வாய் ஆகியோர் இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வரம் பெற்றார்கள் என்கின்றன ஞான நூல்கள். பொதுவாகவே ஆவணி மதத்தில் வருகிற விநாயகர் சதுர்த்தி தினத்தில்தான் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. தொடர்ந்து மாதந்தோறும் வருகிற சதுர்த்தி நாட்களில் விரதமிருந்து விநாயகரை வழிபடலாம். மேலும் 11 சதுர்த்தி தினங்களில் விரதமிருந்து சதுர்த்தி விரதத்தை பூர்த்தி செய்யலாம். பொதுவாகவே சதுர்த்தி என்று காலையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள ஆலயத்துக்கு செல்ல வேண்டுங்க. பிள்ளையாரை 11 முறை வலம் வர வேண்டும். மேலும் பிள்ளையாருக்கு பிடித்தமான அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி போட்டியில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும். கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அத்துடன் சிறிய வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டுங்க. கணபதியோடு பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மையை தரும். மேலும் வீட்டிலேயே மோதகம், சித்திரானங்கள், பால், தேன், கொய்யா, வாழை, நாவல், கொள்ளுக்கட்டை, சுண்டல் என்று தயாரித்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை என்று சொல்வார்கள். அதாவது வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தருங்க. அதிலும் வன்னி மரத்தடியே உறையும் கணபதி ஆனந்தமயமானவர். நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புபவர்கள் இந்த வன்னி விநாயகரை வலம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்பது இன்றளவும் ஐதீகமாக இருக்கிறதுங்க. மேலும் மரத்தடி, குளக்கரை, ஆற்றங்கரை ஆகிய இடங்களில் இருக்கும் கணபதி விசேஷமானவர் பார்க்கப்படுகிறார். அதாவது வெட்ட வேளையில் வீற்றிருக்கும் கணபதியை நீராட்டி வணங்குவது நமது தொன்று தொட்டு வழிபாடாக இருந்து வந்திருக்கிறதுங்க. பொதுவாகவே எல்லோருக்கும் பிடித்தமான பிள்ளையாரை நீராட்டி பூச்சூட்டி தூப தீபம் இட்டு தெரு பிள்ளையாரை வணங்கினால் தீராத வினையெல்லாம் தீரும் என்பார்கள். ஒருமுறை பிரம்மனால் தொழுநோய் பெற்ற நவகிரகங்கள் கணபதியை பூஜித்து குணம் பெற்றார்கள். மனிதர்கள் மட்டுமின்றி சகல தேவர்களுக்கும் அருளியவர் கணபதி பெருமான் தான். எனவே விநாயகர் வடிவத்துக்குள் பிரபஞ்சமே வியாபித்து நிற்பதை காட்டும் விதமாக அரிசி மாவுக்குள் தேங்காயும் வெள்ளமும் கலந்த இனிப்பான பூரணத்தை வைத்து முதன் முதலில் விநாயகருக்கு படைத்து அவரின் அருளை பெற்றார் ரிஷி பத்தினி அருந்திதி. அனலாசுரனை விழுங்கியதால் கணபதிக்கு ஏற்பட்ட வயிற்று தீயின் உஷ்ணத்தை குறைப்பதற்காக சப்த ரிஷிகளால் விநாயகருக்கு அருகம்போல் சமர்ப்பிக்கப்பட்டதுங்க. அதையே நாம் இன்றும் கடைபிடித்து வருகிறோம். தன்னை மதிக்காமல் சென்ற பிரம்ம தேவரின் கர்வத்தை அடக்க நினைத்த விநாயகர் அவருக்கு தன் சுய ரூபத்தை காட்டி அனுகிரகம் செய்தார். தன் கர்வம் அடங்கிய பிரம்மதேவர் நெற்றி போட்டில் குட்டி கொண்டு வணங்கினார். அதுவே இன்றும் தொடர்ந்து வருகிறதுங்க. தோப்புக்கரணம் போடுவது என்பது சிறந்த யோக பயிற்சியாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு முறை விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை விழுங்கிவிட்டார் விநாயகர். விநாயகரை சிரிக்க வைத்தால்தான் சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற முடியும். எனவே விஷ்ணு தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை சிரிக்க வைத்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற்றார். இந்த விஷயத்தை காஞ்சி பெரியவர் தம்முடைய அருள்மொழியில் கூறியிருக்கிறார். மேலும் பிறப்பிலேயே சகல ஞானங்களையும் பெற்ற கணபதிக்கு குரு என்று எவருமே இல்லை. அவரே ஞான உருவானவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் எல்லா குழந்தைகளுக்கும் கணபதி அருள்கிறார்.
திருச்சியில் அருளும் தாயுமானோ சுவாமியைப் போலவே சுகப்பிரசவத்துக்கு அருள்கிறார் மலையின் கீழுள்ள மாணிக்க விநாயகர். அதாவது கர்ப்பிணி பெண்கள் பலரும் இங்கே வந்து மாணிக்க விநாயகரை வேண்டி தியானம் இருப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளதுங்க. இங்கு கணபதி சிவ வடிவமாக அருள்கிறார். தன்னை நாடி வரும் பக்தர்களின் செல்வ நிலையை உயர்த்தி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அருளும் கற்பக தருவாக பிள்ளையார்பட்டி கோவிலில் இருக்கும் கற்பக விநாயகர் யோக கணபதியாக திருமகளின் அம்சம் கொண்டு அருள்கிறார். எனவே நாளைய தினம் சதுர்த்தி அன்று நாளை மாலை விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டுங்க. அதாவது மாலை 4:45 முதல் 5:45 7 அகல் விளக்குகளை ஏற்றி விநாயகர் வழிபட வேண்டும். மேலும் விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் மற்றும் வெள்ளை இருக்கும் பூ மாலையை சாற்றி வழிபட உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகுங்க. பொதுவாகவே விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட சிறப்பான நாளாக இந்த சதுர்த்தி நாள் சொல்லப்படுகிறதுங்க. ஒரு மாதத்தில் அமாவாசைக்கு பின்னர் வரும் சதுர்த்தி, பௌர்ணமிக்கு பின்னர் வரும் சதுர்த்தி என்று 2 சதுர்த்திகள் உள்ளன. பொதுவாகவே நாளைய தினம் விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு வாசலில் கோலம் போட வேண்டுங்க. மேலும் பூஜையறை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி 11 முறை வழிபட வேண்டுங்க. விநாயகருக்கு அருகம்புல் அல்லது இருக்கும் பூ கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வதே மிகவும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. மேலும் பால், கற்கண்டு, உலர்ந்த திராட்சை இவற்றில் ஏதேனும் ஒரு பழம் சென்று கொண்டு கொடுக்கலாம். முடிந்தால் ஏதேனும் நெய்வேத்தியம் அதாவது சுண்டல் அல்லது கொழுக்கட்டை செய்து கொடுக்கலாங்க. அதாவது நாளை 11 அல்லது 13 அகல் விளக்கு ஏற்றி விநாயகர் வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்குங்க. விளக்கிற்கு சந்தனம், குங்குமம் வைத்து எண்ணெய் ஊற்றிய பின்னர் திரி போட வேண்டுங்க. இதுதான் சரியான விளக்கேற்று முறையாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் விளக்கை ஏற்றும் போது உங்களுக்கு உள்ள சங்கடங்களை இறைவனிடம் கூறி வேண்டிக் கொண்டே ஏற்றலாம். இப்படி செய்தால் உங்களின் சங்கடங்களை தீர்த்து விநாயகர் உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றி வைப்பார். பொதுவாகவே நாளைய தினம் சதுர்த்தி அன்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம் பொருளான கணபதியை வணங்குவோம், வக்ர துண்டனை தியானம் செய்வோம், தந்தினாகிய அவன் நம்மை காத்து அருள்பாலிப்பார் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறதுங்க. விநாயகருக்கான காயத்ரி மந்திரம் மட்டுமல்லாமல் வேறு விநாயகர் துதி பாடல்களை கூட பாடி பூஜை செய்து வழிபடலாம். இவ்வாறு நீங்கள் 108 தடவை நாளை காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் கூடிய விரைவில் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பொதுவாகவே விரதம் இருக்கும்போது நாம் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டுங்க. அப்படி நாம் கணபதியை நினைத்து முழு நம்பிக்கையோடு செய்வதனாலே பாதி வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறிவிடும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்தாலே பாதி வெற்றிக்கு சமமானதுங்க. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டு நாளைய தினம் முழுவதும் விநாயகரை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டுங்க. பொதுவாகவே விரதம் இருக்க முழு நாள் உபவாசம் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விநாயகருக்கு விரதம் இருக்கலாங்க. மேலும் நினைத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்க முழு முதற் கடவுளான விநாயகரை முதலில் வழிபடுவது இன்றளவு மரபாக இருக்கிறதுங்க. அதாவது இறுதியில் ஆஞ்சநேயர் துதிப்பதும் மரபுதான். ஆக ஆதியும் அந்தமுமாக விளங்கும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் ஒரே நேரத்தில் அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்குங்க. பொதுவாகவே நாம் வாழ்கின்ற இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் அனைவரும் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்றதுதான் எல்லோரோட ஆசையும் வேண்டுதலுமாக இருக்குங்க. பொதுவாகவே விநாயகரை வழிபட சாஸ்திரங்கள் படிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லைங்க. மனதார விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்தாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். மேலும் சுக்லா பரதரம், விஷ்ணு வர்ஷனம், சதுர்பூஜம், பிரசன்ன வதனம், திரியோஸ்தவர்கினி, உபசாந்தியே என்ற ஸ்லோகத்தை சொல்லி விநாயகர் பெருமானை உன்னை மனதில் நினைத்து இந்த விரதத்தை நான் தொடங்கியிருக்கிறேன், எந்தவித இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்து அருளுங்கள் என்று வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. அதன் பின்னர் அன்று முழுவதும் விரதம் இருந்து விநாயகரை அருகம்புலினால் பூஜை செய்ய வேண்டும். மேலும் வசதி படைத்தவர்கள் நாவல் பழம், கொய்யா பழம், பேரிக்காய், கொள்ளுக்கட்டை, சுண்டல் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். மாலையில் மீண்டும் குளித்து விநாயகரை இரவு சந்திரனை பார்த்து வணங்க வேண்டுங்க. பொதுவாகவே விரதம் இருப்பவர்கள் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பான பலனை கொடுக்குங்க. அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம், பழச்சாற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை கொடுக்குங்க. மேலும் விநாயகர் பாடல்கள், விநாயகர் புராணத்தை படிப்பதும் நன்மைகளை தரும்.
மேலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் சதுர்த்தி அன்று விநாயகரை நாம் எப்படி வழிபட வேண்டும், எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.